ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரியவாளோட ஒரு தீவிர பக்தர். அவர் பக்தர்னு சொல்கிறத விட முரட்டு பக்தர்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். அவர் ஒரு முறை காசிக்கு போய் தன்னோட மறைந்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டார். காசிக்கு போய் எங்கே தங்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க இன்னொரு பெரியவா பக்தரை அணுகினார். அவர் விவரமாக எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்தார். அங்கே சங்கர மடம் இருக்குது. அங்கே மடத்துக்கு பக்கத்தில் மகாபெரிவா ஸ்தாபனம் பண்ணின காஞ்சி காமகோட்டீஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கேயும் அவசியம் போகணும். அப்படிலாம் அவருக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்தார். எல்லாத்தையும் விவரமாக கேட்டுண்ட அந்த பக்தர் குடும்பத்தோட காசிக்கு ரயிலில் புறப்பட்டு போனார். நேராக காஞ்சி மடத்திலேயே போய் தங்கினார். அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணினார். பரம திருப்தியாக காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண கோவிலுக்கு போனார். மனசு குளிர காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணியையும் தரிசனம் பண்ணினார். திருப்தியோட சங்கர மடத்துக்கு திரும்பின்றிருந்தார். மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காஞ்சி காமகோட்டீஸ்வரரை அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு அவரோட நண்பர் சொல்லியிருந்தார். அந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் வெளிப்பிரகாரத்தில் உட்காந்துண்டு அடுத்தது எங்கே போகணும்னு யோசிச்சுட்டே தன்னோட கைப்பையில் இருந்த மஞ்சள் பையை தேடுறார். அந்த பையை காணும். அதில் தான் ரயில் டிக்கெட்டு பணம் எல்லாமே இருந்தது. அவருக்கு பகீர்னு ஆயிடுத்து. அப்படியே ஆடி போயிட்டார். உரத்த குரலில் மகாபிரபு சர்வேஸ்வரான்னு சத்தம் போட்டார். கண்களில் கண்ணீர் தார தாரையாக வழியிறது. அவருக்கு எல்லாமே கையை விட்டு போன மாதிரி இருக்குது. செலவுக்கு என்ன பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி ஊருக்கு திரும்பி போகிறது? கண்கள் இருட்டின் வர அப்படியே தூண்டில் சாஞ்சிட்டார். சர்வேஸ்வரா, மகாபிரபு, உன்னை நம்பி தானே இவ்வளோ தூரம் வந்தேன், இப்படி நிர்கதியாக விட்டுட்டியேன்னு கதற ஆரம்பித்தார். தரிசனத்துக்கு வந்தவா யாரோ மானசீகமாக உரத்த குரலில் பகவான்கிட்ட முறையிட்டுருக்காருன்னு நினச்சிட்டுட்டா. யார்கிட்ட போய் உதவி கேட்க முடியும்? மாப்பிள்ளை ஓரளவுக்கு உதவலாம், ஆனால் அவரால் இவ்வளவு செய்ய முடியுமா? மாப்பிள்ளையை செலவு செய்ய சொல்கிறது நியாயமா? அடுத்தபடியாக கயாவுக்கு போகணும். அப்போ தான் அவர் குடும்பத்தார் கோவில் உள்ளேருந்து வெளியில் வந்தா. அது வரைக்கும் அவளுக்கு எதுவுமே தெரியாது. திக்கி திணறி தனக்கு நடந்த கஷ்டத்தை அவகிட்ட சொன்னார். அவளும் அப்படியே விக்கிச்சு போயிட்டா. அவர் மகாபிரபு, உன்னையே அல்லும் பகலும் நினச்சிட்டுருக்கிற என்னை இப்படி சோதிக்கிறியே, இது நியாயமா? அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு கதறினார். நம்ம சுவாமி தன்னை நம்பினவாளை எந்த காலத்துலேயும் கைவிட்டதில்லை. அப்படி இருக்கிறச்சே இவரோட குரல் அவருக்கு கேட்காமையா இருக்கும்? அந்த கருணாமூர்த்தி இவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். எப்படி தெரியுமா? இவெல்லாம் கவலைப்பட்டுருந்த நேரத்தில் கோவிலுக்கு எதிராக ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றுது. அதிலேருந்து இறங்கின ஒரு வயசான பெரியவர் நேராக இவர்கிட்ட தான் வந்தார். ஒரு மஞ்சப்பையை காமிச்சு இது உன்னோட தான் பாருன்னு சொல்லி அந்த மஞ்சப்பையை கொடுத்துட்டு வேகமாக திரும்பி போயிட்டார். அந்த பக்தர் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தார். எல்லாமே வச்சது வச்ச மாதிரியே இருந்தது. பணம் கூட அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம்தான் அந்த பையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்த நபருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தலையை நிமித்தினார். அவர் எங்கே இருக்கார்? அவர் தான் வந்த வேகத்திலேயே போயிட்டாரே. இந்த ரூபத்தில் தனக்கு உதவிய அந்த நபர் வேறு யாராக இருக்க முடியும்? கோவிலில் இவ்வளவு கும்பல் நடமாடின்றிருக்கிறச்சே அந்த ரிக்ஷா பெரியவர் தன்கிட்ட நேராக வருவானே, பையை கொடுப்பானே, அது அந்த காஞ்சி மகானோட கருணை உள்ளத்தை தவிர வேறு என்னவா இருக்க முடியும்? அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் மகாபெரியவா பிரத்யக்ஷ தெய்வமாக தன்னோட பக்தர்களுக்கு உதவிட்டு தான் இருக்கார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.